ஹாய், நான் உங்கள் தீபிகா. இன்றைக்கி இனியவை இன்றில் ஃபேக் லேஷஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபேக் லேஷஸை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படிலாம் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபேக் லேஷஸ் எதுக்காக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணு நல்லா ஓப்பன் பண்ணி காட்டும், அண்ட் சில மாதிரியான ஃபேக் லேஷஸ் நம்ம கண்ணை பெருசாகவும் காட்ட உதவும். லேஷஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எந்த மாதிரியான லாஷஸ் நம்ம கண்ணுக்கு சூட் ஆகும், எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாஷஸ் இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ ஏன் கண்ணு சின்ன கண்ணு அப்படிங்கிறதுனால நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன லாஷஸை. இது ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும், வெச்ச மாதிரியும் தெரியாது. அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவியான லாஷஸ் நம்ம கண்ணுக்கு மேலே வைக்கும் போது நம்மளுக்கே அது ஹெவியாக ஃபீல் ஆகும். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் வெரி நேச்சுரல் லுக்கிங். இந்த மாதிரியான லாஷஸ் வந்து கொஞ்சம் ட்ரமாட்டிக்கான லுக்கு, நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிராண்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஃபுல்லர் லாஷஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் லாஷஸை இன்றைக்கி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மெதுவாக லாஷஸை இழுக்காமல் மெதுவாக இப்படி பிடிச்சி பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வெளியில் வந்துடும். இப்போ இந்த லாஷஸை என் கண்ணில் ஜஸ்ட்டு சும்மா வச்சு நான் மெஷர் பண்ணி பார்க்க போகிறேன். அப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னா க்ளூவை வச்சு நம்ம இதை ஒட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபேக் லாஷஸ் என் கண்ணுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிருக்கு. இதை நான் ட்ரிம் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ இந்த லாஷஸில் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு லாஷ் க்ளூவை தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதர் நீங்கள் டைரெக்டாக இதை அப்ளை பண்ணலாம். பிகாஸ் எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு எந்த அளவு க்ளூ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்வேஸ் உங்கள் கையில் கொஞ்சமான அளவு எடுத்துக்கிட்டு இந்த டிப்பால் நீங்கள் கிளாஷ் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவே லைட் கோட் கொடுங்க, நிறைய அப்ளை பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த எட்ஜஸ்ல மட்டும் நீங்க கொஞ்சம் அதிகமான க்ளூவை அப்ளை பண்ணிக்கங்க. ஏன்னா ஐலாஷஸ் எண்டில் இருந்து தான் ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எண்டில் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கங்க. இப்போ இந்த க்ளூவை 30 seconds நம்ம வெயிட் பண்ண விட போகிறோம். அப்படி வெயிட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லேஷஸ் உங்கள் கண்ணில் ஒட்டாது. இது கொஞ்சம் டாக்கியாக, அதாவது கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இது வெயிட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நான் இன்னும் கூட சில இன்ஃபர்மேஷன் இதை பற்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ லேஷஸை வந்து நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணீங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் மெதுவாக எடுத்து அந்த க்ளூவெல்லாம் மெதுவாக பிச்சுட்டு நீங்கள் அதே பாக்ஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஷஸை நீங்கள் பல முறை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஷ் க்ளூ வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே தண்ணி ஈரப்பதம் உங்கள் கண்ணில் இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக லாஷ் க்ளூ வரதாங்க செய்யும். ஏன்னா அது ஒரு லாஷ் க்ளூ, தண்ணியால் தான் அதை நம்ம எடுக்க முடியும். ஸோ தண்ணி தான் அதோட ஒரு சால்வெண்ட். ஸோ தண்ணினால தான் மட்டும்தான் அந்த லாஷ் க்ளூ கரையும். ஸோ தண்ணி வராமல் இருந்தால் உங்களுக்கு லாஷ் க்ளூவோட லாங்கிவிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ லாஷ் க்ளூ டாக்கி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லாஷோட சென்டரை பிடிச்சிக்கிட்டு நம்ம சென்டரை தான் ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம். உங்கள் லாஷ் லைனுக்கு ரொம்பவே க்ளோஸாக இதை வைங்க. ஒரு மிரர் எடுத்துக்கோங்க, மிரரை கிட்ட வச்சுக்கிட்டு இதை மெதுவாக வைங்க. லாஷஸை வச்சதுக்கப்புறமும் க்ளூ இன்னும் ட்ரை ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐலைனர் வச்சு மேலே வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா அது மறைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்குமே நிறைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இது லாஷஸ் வச்சதுனால நல்லாவே ஃபுல்லராகவும் ஓப்பன் ஆன மாதிரியும் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ இந்த கண்ணில் நம்ம அதே மாதிரி லாஷஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இந்த கண்ணில் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஏன்னா நான் வேறு மாதிரி சொல்கிறேன். எஸ்பெஷலி இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரியே க்ளூவை நீங்கள் கொஞ்சம் கையில் எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்தால் கூட போதும். இந்த மாதிரி ஒரு தின்னான ப்ரஷ்ல இந்த க்ளூவை எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ராடக்டாக பிக்கப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாஷ் க்ளூவை என்னோட லாஷ் லைனில் தின்னாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். முதல்ல நான் சொன்ன மாதிரியே இன்னர் கார்னர்லையும் எண்டில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லாஷ் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 seconds விட்டுட்டால் மட்டும் போதும். இப்போ இந்த லாஷஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எனக்கு நெகோ இருக்குது அப்படிங்கிறதுனால
இந்த மாதிரி ஒரு லாஷ் அப்ளிகேட்டரில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் ஆஃப் த லாஷில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்ணிலையும் நம்ம லாஷஸை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபியூ டைம்ஸ் நீங்கள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். ப்ராக்டிஸ் தாங்க முக்கியம். இன்கேஸ் நீங்கள் லாஷ் க்ளூ ட்ரை ஆனதுக்கப்புறம் லாஷை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா லாஷஸ் ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ திரும்பியும் நீங்கள் லாஷஸை எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி 30 seconds விட்டுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணது தப்பாயிடுச்சு, உங்கள் லாஷ் லைனுக்கு க்ளோஸாக நீங்கள் வைக்காமல் கேப் விட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாஷஸை எடுத்துட்டு திரும்பியும் க்ளூ அப்ளை பண்ணி 30 seconds வெயிட் பண்ணி அதை ட்ரை பண்ண விட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லாஷஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் ஸ்டெப்பாக மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்காரா எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா நம்மளோட நேச்சுரல் லாஷஸும் ஃபேக் லாஷஸும் மர்ஜ் ஆகி இருக்கும். ஸோ அப்போ இன்னுமே நேச்சுரலாக தெரியும். மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா மர்ஜ் ஆகி ரொம்பவே நேச்சுரல் லுக்கிங்காக இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஃபேக் லாஷஸ் வச்சுட்டு போனீங்க, திரும்பி வந்து இதை எப்படி எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது, இது ரொம்பவே ஈஸிங்க. இப்போ நான் அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இதர் இந்த எண்டை பிடிச்சி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், இல்லை இன்னர் கார்னர் எண்டை பிடிச்சி கூட நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி மெதுவாக ரிமூவ் பண்ணாலே லாஷஸ் வந்துடும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இன்றைக்கி நம்ம ஐலாஷஸை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு நாள் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸோடு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.